நாணிகளிடம் பூஜையில் என்ன வேண்டுகோள் கேட்க வேண்டும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். துணியோ பாவிகள் ஐயா ஒன்னு ஆசி பெற்றிருக்கிறான். நாயினும் கடையனாகி துணியோ பாவிகள் ஐயா ஒன்னு ஆசி பெற்றிருக்கிறான். நாயினும் கடையனாகிய எனக்கும் உன் திருவருள் கடாட்ச வேண்டும். என்பால் கருணை கொண்டு என்னை ஏற்று அருள் செய்வனும் தாயை என் சொன்னால் அழுக்கா ரவா விகுலி இன்னா சொல் பொறாமை பேராசை சினம் பன் சொற்கள் என்று சொல்லப்பட்ட அழுக்கு கழுகப்படுது. வேறு கல்வி துணை கொண்டு இதை செய்ய முடியுமோ? கல்வி வேண்டும் இல்லை என்றால் தெரியுமல்ல, தெரிய வேண்டும். இதெல்லாம் அழுக்காருன்னா என்ன தெரியும்? அழுக்கான அது ஒரு பாஷை என்ன, அதுக்கான பொறாமை. அவன் என்ன பேராசி புரிந்து கற்று கல்வி வேண்டும். பக்தி உரிய தியானித்தல் என்று சொல்லப்பட்ட சுத்த ஜலத்தை கொண்டு கொனைக்கெடு கழுகி எடுத்தால் அங்கே அறம் தங்கி சின்னம் மிகுதியாக வருது, பாவத்தின் சின்னம். ஐயனே ரமதேவா, நான் சின்னமில்லாதிருக்க நினைக்கிறேன். என்ன பாவம் செய்தனோ தாயி, மற்ற ஜீவராசிகள் இடையூறு வந்தால் சின்னம் வரும். பாம்பை மிதித்தால் தீண்டினால் மிதித்தாளுக்கு கோபம் வரும், மாடு அடித்தால் கோபம். ஆனா இந்த பாவிக்கு ஒரு ஒன் கடுமைய பார்த்தாலே எனக்கு கோபம் வரும். இனம் புரியாத இனம் புரியாத ஒரு கொனைக்கு பிறவி காரணமாக சினம். என் சினம் என்னும் சேர்ந்தாரி கொள்ளி இனம் என்னும் ஏம கொலையை சொல்லுமா? தன்னை தான் காக்கின் சினம் காக்க சாவாக்க தண்ணியே தண்ணியை கொள்ளும் சினம். சினம் என்ற பாவி பல ஜென்மங்களுக்கு பல ஜென்மங்களாக என்னை மீண்டும் மீண்டும் பிறவி காரணமாயிருக்கு. சினம் என்று சொல்லப்பட்ட கோபம் தொடர்ந்து நான் எழுக்கக்கூடிய பிறவிக்கு அது தூவம் போடுவது போல் ஆக்கம் தரும். பிறவிக்கு காரணம் சினம். அந்த கொடிய பாவிதான் என்னை வஞ்சிக்கிறான் என்றால் ஒரு பக்கம் காம விவகாரம் என்று என்னை வஞ்சிக்கிறது பேராசை. அதுவும் மீண்டும் பிறவி காரணமாயிருக்கு. அந்த பாவியும் ஒழியது. நீர் எதையும் கண்டு பொறாமைப்பட மாட்டீர். என் புள்ளறி, நான் செய்த பாவம் அல்லது இந்த குறைந்த நான்கு கொனைக்கெடுகளும் மனிதவர்க்கும் தோன்றும் போதே இருந்திருக்கு. இதை இடையில் வந்ததில்லை. இடையில் வந்தால் எதையில் போயிருக்க வேண்டும்? மனிதவர்க்கத்தை ஆட்டி படைக்கக்கூடியது இந்த நான்கு குணங்கள். மனிதவர்க்கத்தை ஆட்டி படைப்பது மட்டுமில்லை, மீண்டும் மீண்டும் நரகத்தை தள்ளுவதும் இந்த கொனைக்கெடு தான். இது எந்த மனித மனிதவர்க்கும் தோன்றும் போது மற்ற ஜீவராசிகளுக்கு இல்லை. இந்த பொறாமை என்றும் பேராசி என்று சொல்லப்பட்ட அழுக்காரவா விவிலியாச்சும் மற்ற ஜீவராசியில் இருக்கவே முடியாது. ஐந்தறி உள்ள ஜீவராசி ஆறறி உள்ள ஒன்று மனித என அத்தனை பேருக்கும் பொறாமை இருக்கும், அத்தனை பேருக்கும் பேராசி இருக்கும், சினம் இருக்கும், வன் சொற்கு இருக்கும். அப்போ இந்த கொனைக்கேடுகளை நீக்குவதற்கு எனக்கு வல்லவில்லை. சினம் என்ற பாவி என்னை தொடர்ந்து பிறவி உண்டு பண்ணுகின்றான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.